வாட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராமசாமி, பிரசிடென்ட் அண்ட் நேஷனல் ஹெட் ஆஃப் ஜீபு ஷேர்ஸ் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். திஸ் இஸ் எட் அனதர் வீடியோ அபவுட் த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஷேர் ட்ரேடிங்கை பற்றி கேள்விப்படும்போது ஜென்ரலாக ஒரு ஒரு ப்ரோக்கிங் ஃபார்ம் ஜீபுவில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜென்ரலாக அவங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கேட்கும்போதோ இல்லை பேசும்போதோ இல்லை ஒரு மார்க்கெட் பற்றி அனலைஸ் பண்ணும்போதோ இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து ரொம்ப பிரதானமாக பயன்படுத்தப்படும். என்னென்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கில் நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட்டில் என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸில் என்ன பண்ணணும், இதை பற்றியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ ஒரு ஃப்ளோரில் இருக்கோம், நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம், நம்ம இது ஒரு ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம். நம்ம ஃப்ளோரில் கீழே உட்காந்துருக்கோம்னா அந்த தரை தான் சப்போர்ட், வேறு ஒன்றும் மேலே. ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னோன்னா நம்ம உட்காந்துருக்க கீழே இந்த தரை தான் நமக்கு சப்போர்ட்டு. சரி, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா கூரை தான் ரெசிஸ்டன்ஸு, மேலே சீலிங் தான் ரெசிஸ்டன்ஸு. என்ன நடக்கும் ஜென்ரலாக, நம்ம கையில் வந்து ஒரு ரப்பர் பால் வச்சுருக்கோம் அப்படி எடுத்துக்கலாம். நான் ஒரு ரப்பர் பால் வச்சுருக்கேன், ரப்பர் பாலை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் நின்றுட்டுருக்கேன், தரையில் நின்றுட்டுருக்கேன், தரையில் நின்றுட்டு இருந்து கீழே போடுறேன். கீழே போட்டால் என்ன நடக்கும், ரப்பர் பால் கீழே வந்து தரையில் பட்டுட்டு பவுன்ஸ் ஆகும் இல்லையா. நான் வந்து போடுற வேகம், அதாவது வேகமாக வந்து நான் போடுறேன், வேகமாக தூக்கி போடுறேன் அப்படின்னா அதே வேகத்துக்கு திருப்பி என் கைக்கு ரப்பர் பால் தரையிலேருந்து பவுன்ஸ் ஆகி வரும். சரி, அதே ரப்பர் பாலை நான் மேலே தூக்கி வீசுகிறேன், மேலே தூக்கி வீசும்போது என்ன ஆகும், சீலிங்கில் பட்டால் என்ன ஆகும், சீலிங்கில் பட்டு அதே வேகத்துக்கு திருப்பி என் கைக்கு வரும். அப்போது இதுக்கும் ஷேர்ஸுக்கும் என்ன ரிலேஷன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ஷேரில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற இடத்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் ஆக தான் ட்ரை பண்ணும். சரி, அதே ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மேலே வந்து கூரையை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், நான் வந்து ஒரு கை வச்சு காட்டுற ஒரு ரெண்டு லைன் வச்சுக்கலாமே, மேபி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே போயிட்டே இருக்கிற மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் பட்டு திருப்பி கீழே வரதான் ட்ரை பண்ணும். சப்போர்ட்டில் வந்து கீழே வந்துகிட்டே இருக்க மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து மேலே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட நம்ம செல் பண்ணணும், சப்போர்ட்டுக்கிட்ட பை பண்ணணும். சரி, அப்போ ரெசிஸ்டன்ஸ்கிட்ட நம்ம வந்து செல் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு செல் பண்ணிகிட்டே இருக்கலாம், சப்போர்ட் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு பை பண்ணிகிட்டே இருக்கலாமா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது. எத்தனை முறை அந்த ரெசிஸ்டன்ஸ் அடிக்குது. சரி, நம்ம முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னது ரப்பர் பால் அப்படி எடுத்துக்கலாம். ரப்பர் பாலை நம்ம வந்து தூக்கி கீழே போட்டோம்னா பவுன்ஸ் ஆகி மேலே வருது, மேலே போட்டோன்னா இடிச்சிட்டு கீழே வருது. சரி, இதே வந்து நான் ஒரு இரும்பு பால் வச்சுருக்கேன், என்னோடய ஃப்ளோர் வந்து உடன் ஃப்ளோர் அப்படி வச்சுக்கலாம், நான் வந்து போடுறேன் பவுன்ஸ் ஆகாது, சப்போர்ட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும், திருப்பி கையில் எடுக்கிறேன், திருப்பி கையில் நான் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ கொஞ்சம் குனிஞ்சு அப்படி கையில் எடுத்துகிட்டு திருப்பி கீழே போடுறேன், திருப்பி அந்த ஃப்ளோர்லேயே தான் கிடக்கும். இப்படியே சப்போர்ட்லேயே கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த சப்போர்ட்டை அது பிரேக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ இரும்பு பால் உடச்சிக்கிட்டு கீழே போயிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டில் நிறையா வாட்டி ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட்டை அது வீக் ஆக்கிடுச்சு, சப்போர்ட்டை வீக் ஆக்கி அது பிரேக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதே வைஸ் வர்சா மேலே போட்டுகிட்டே இருக்கேன், ஒரு இடத்துல இடிச்சிட்டு திருப்பி வருது, இடிச்சிட்டு திருப்பி வருது, இடிச்சிட்டு திருப்பி வருது, நாலு வாட்டி அந்த இடத்துல இடிச்சிருச்சுன்னா அந்த இடத்த வீக் பண்ணி திருப்பி உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த சப்போர்ட்டில் நம்ம பையிங்கை ட்ரை பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸில் நம்ம செல்லிங்கை ட்ரை பண்ணலாம். ஒரு 10 முறை மார்க்கெட்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது மேலே உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்த போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெசிஸ்டன்ஸில் நம்ம செல் பண்ணிட்டோம், அதுக்காக கவலைப்பட வேண்டாம், ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அதே வைஸ் வர்சா சப்போர்ட்லேயும் நடக்கணும், சப்போர்ட்டில் நம்ம பை பண்ணணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகும்போது ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம வெளியே வர தெரிஞ்சிருக்கணும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் ப்ளே எ மேஜர் ரோல், நாட் ஓன்லி இன் இன்ட்ராடே, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொசிஷனலாக பண்ணுறவங்களுக்கு கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சார் நான் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் சார், நான் எங்கே போய் சார் இந்த வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் பார்க்குறது அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் வெல் அவைலபிள் இன் த வெப்சைட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் சொல்கிறேன், pivottrading.co.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா, நான் வந்து வேகமாக சொல்கிறீங்க சார், மெதுவாக சொல்லுங்கள்லாம் சொல்லாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்றேன். பிவட் ட்ரேடிங், நான் வந்து அதுக்காக இந்த வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை,
நான் ஜஸ்ட் உங்களோட நாலேஜ் ஷேரிங்காக தான் இதை சொல்கிறேன். pivottrading.co.in குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு கேல்குலேட்டர், என்ன கேல்குலேட்டர் அப்படின்னா பிவட் கேல்குலேட்டர் அங்கே அவைலபிளாக இருக்கும். பிவட் கேல்குலேட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், என்ன ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அங்கே என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய, நீங்கள் ஃபீட் பண்ண வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு மூணு காலம் கொடுத்துருப்பாங்க. என்ன காலம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த மூணு பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இது வந்து நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கு பார்க்குறீங்க, சார் நான் வந்து இன்றைக்கி இன்ட்ராடே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏசிசி எடுத்துக்கலாம். ஏசிசியோட ப்ரீவியஸ் ஹை 2166.85, ப்ரீவியஸ் லோ 2137, ப்ரீவியஸ் க்ளோஸ் 2162. ஸோ இந்த மூணு ஃபீடையும் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிள் பிவட் கேல்குலேஷன் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிடும். சரி, இது வந்து எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் நெக்ஸ்ட்டு டேக்கு தான் இது அப்ளிகபிள். அதாவது நெக்ஸ்ட் இன்ட்ராடேக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் கிடச்சிடும். என்னென்ன கிடைக்கும், சப்போர்ட் 1 கிடைக்கும், சப்போர்ட் 2 கிடைக்கும், சப்போர்ட் 3 கிடைக்கும், ரெசிஸ்டன்ஸ் 1 கிடைக்கும், ரெசிஸ்டன்ஸ் 2 கிடைக்கும், ரெசிஸ்டன்ஸ் 3 கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், சப்போர்ட்டாக மாறிடும். எப்படி மாறும், நம்ம வந்து கீழே ஃப்ளோரில் இருக்கோம், கீழே ஃப்ளோரில் இரும்பு பந்து போடுறோம், உடச்சி கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த பந்து அடுத்த ஃப்ளோருக்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த ஃப்ளோர் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், அப்போ அடுத்த ஃப்ளோர் சப்போர்ட்டாக மாறிடும். அதே மாதிரி மேலே போடும்போது மேலே உடச்சி சீலிங் உடச்சி மேலே போயிடுச்சுன்னா அந்த பந்துக்கு என்ன ஆயிரும்னா சீலிங் வந்து சப்போர்ட்டாக மாறிடும், அடுத்த சீலிங் அடுத்த ஃப்ளோரோட சீலிங் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராடேக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு டேயில் அது சப்போர்ட்டு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பை ட்ரை பண்ணலாம், சப்போர்ட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட செல் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், கீழே நம்ம எக்ஸ்பெக்டட் டார்கெட்டை புக் பண்ணலாம். சரி, இது இன்ட்ராடேக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன டியூரேஷனுக்கு வேணும், ஒரு வாரத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஒரு வாரத்தோட ஹை, அந்த வீக்கோட ஹை எடுத்துக்கோங்க, அதாவது சாரி ப்ரீவியஸ் வீக் போன வாரத்தோட ஹை எடுத்துக்கோங்க, போன வாரத்தோட லோ எடுத்துக்கோங்க, போன வாரத்தோட க்ளோஸ் எடுத்துக்கோங்க. இது மூணையும் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா வீக்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். லைக் தட் மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க முடியும். சரி, நீங்கள் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுனா ஒரு டே கெடுங்க. இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு மந்தோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுங்க, இல்லாட்டி ஒரு குவார்ட்டர்லியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கை பை பண்ணலாம், இல்லை எந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணலாங்கிறதுக்கு. மேபி ஒரு ட்ரேடராக நீங்கள் உள்ளே நுழையிறீங்க அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்க பழகிக்கோங்க, இட் வில் கிவ் யூ எ வெரி குட் கைடன்ஸு. ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நான் எங்கே பை பண்ணாலும் பை பண்ணதுலேருந்து மார்க்கெட் கடகடகடகடன்னு இறங்கிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எங்கே செல் பண்ணணும், செல் பண்ணதுலேருந்து அது கீழே வரவே இல்லை சார், மேலே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப கேட்டுகிட்டே இருப்போம். என்ன சொல்லுவாங்க, சார் நான் பண்ணுறதை வந்து யாரோ ஆள் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கடல், நம்ம வந்து அதில் வந்து பெருங்காயம் அப்படி கூட சொல்லக்கூடாது. அதை விட ஏதாவது ஒரு சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த அளவு தான் ஒரு நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருங்கிறவங்க கருதப்படுவாங்க. ஸோ அதனால் நம்ம போடுற ட்ரேட்லாம் யாரும் ஆள் வச்சுலாம் பார்த்து கரெக்டாக ராமசாமி ஆர்டர் போட்டோன்னா மார்க்கெட்டை இறக்கி விட்டுரு, அப்படி பை பண்ணோன்னா இறக்கி விட்டுரு, இல்லை செல் பண்ணோன்னா ஏற்றி விட்டுருன்னு சொல்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தவறுதெல்லாம் மாறி பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நேரம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணியிருப்போம். நம்ம பை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அது கீழே வரதான் செய்யும். இல்லையா நம்ம கீழே வந்து சப்போர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்போம், சப்போர்ட் கிட்டே இறங்கிக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்போம். நம்ம உள்ளே வந்திருப்போம், 100 ரூபாவில் இருந்திருக்கும், அடுத்து 90 ரூபா ட்ரேட் ஆயிருக்கும், அடுத்து 80 ரூபா ட்ரேட் ஆயிருக்கும், 70 ரூபா ட்ரேட் ஆயிருக்கும், அது வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம். 60 ரூபா ட்ரேட் ஆகும்போது டக்குன்னு பிடிச்சி செல் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 60 ரூபா தான் அதோட சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு டேவோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரேடராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக் பற்றி இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.